को அபியாசாதிசே ஜ்ஞாதா. அபியாசம் அப்படின்னா புனப்புன அனுசந்தானம் அப்படின்னு, அபியாசம் பண்றது அப்படின்னா திருப்பி திருப்பி அதுவே அனுசந்தானம் பண்றதுக்கு பேர் அபியாசம். அதுங்கிறது தாது இருத்தல்னு அர்த்தம். அபி அப்படின்னா அதை குறித்தே எப்பொழுதும் சிந்தனையாக இருப்பது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. அந்த வார்த்தைகளை நன்னா அனலைஸ் பண்ணோம்னாலே அதனுடைய மீனிங் தெரிஞ்சிடணும். அபி அப்படின்னா அதை குறித்துன்னு அர்த்தம். அபிகச்சத்தின்னா அதை குறித்து செல்கிறோம்னு இருக்கு இல்லையா. அபி ஆச அதுன்னா இருத்தல்னு அர்த்தம். அபி அப்படின்னா அதை குறித்தே இருத்தல். சதாசர்வகாலமும் அதை பத்திரதான சிந்தனையிலே இருத்தல். புனப்புனா அனுசந்தானம். அதனால அந்த அபியாசம் அப்படிங்கிற வார்த்தையே என்ன சொல்றது அப்படின்னா அதனுடைய மீனிங்கை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய அந்த வார்த்தைகள்லேயே அதனுடைய மீனிங் ஆனது வந்துடும். எப்பொழுதுமே அதையே பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு அதை பத்திரதான சிந்தனைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வியாபகாரிக தசையில கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதையே அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அபியாசம் பண்றதுன்னா அதையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருத்தல். அது அதை பற்றியே அதை பத்திரதான அனுசந்தானம். புனப்புனா அனுசந்தானம் அபியாச அதிசய. அதுல என்னன்னா நாம சாதாரணமா பண்ற மாதிரியான அபியாசம் போராது. அவளோட நிலைகள்ல வேற மாதிரியான அபியாசம் வேணும். விசேஷமானதான ஒரு அபியாசம். அதனால அதிசயம்ங்கிறதான வார்த்தை போட்டார். அபியாச அதிசய ஞாதா. அந்த மாதிரிலாம் பண்ணினோம்னா கட்டாயமாக அவளை அடைய முடியும் அல்லது அறிய முடியும் அப்படிங்கிறதுக்காக அபியாச அதிசய ஞாதா. தர்மசாஸ்திரமே நம்மளெல்லாம் பார்த்து சொல்றது எல்லாரையும். இதுல வந்து வர்ணாசிரம தர்மத்துல இது அதுன்னே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான ரூல்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதுல சொல்லும் போது சொல்லிட்டு ஆ சுத்தேகே ஆ மிருத்தேகே காலம் நயே வேதாந்த சிந்தையா. சதாசர்வ காலமும் சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவா வரைக்கும் எந்த விதமான ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சதாசர்வ காலமும் எதுல இருக்கணும் அப்படின்னா ஆ சுத்தேகே, தூங்குற காரியத்திலையும் தூங்குற சமயத்திலையும், ஆ மிருத்தேகே மரணம் தருவாயில் வரைக்கும், காலம் நயேத்து நேரத்தை கடத்தணும். எப்படி கடத்தணும் அப்படின்னு கேட்டா வேதாந்த சிந்தையா, வேதாந்தத்தினுடையதான சிந்தனையிலேயே நம்மளுடைய காலங்களை எல்லாம் கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லும்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது சொல்லுவார் எப்படி அந்த ஞானத்தை அடையணும் அல்லது ஆத்ம ஞானத்தை அடையணுங்கிறதான வேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டது பதில் சொன்னார். இதை தவிர வேற எதுவும் ப்ராப்பரான இதுவா எனக்கு தெரியல. என்னன்னா ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை தண்ணியில முகத்தை அவரை போட்டு அழுத்தினா வெளியில வர்றதுக்கு எவ்வளவு துடிப்பார், எவ்வளவு முயற்சி பண்ணுவார். அந்த மாதிரி முயற்சி பண்ணணுமா நாம வந்து பகவான் அடையறதுக்கு. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் முயற்சின்னு. இப்போ இதை தவிர சாதாரணமா எவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்றோம், எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் சார் முடியல அப்படின்னு அந்த மாதிரி உடனே சொல்லக்கூடாதுங்கிறார் அவர். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தண்ணிக்குள்ள நம்மளை அழுத்தினாள்னா ஏதோ முயற்சி பண்ணிடுவாங்க சார் முடியலன்னு விடுவோமோ, எப்படியாவது கட்டப்பட்டு அவ கையை தள்ளி வெளியில வர்றதுக்கு முயற்சி அந்த மாதிரி பண்ணணுங்கிற. அதனால ஏதோ பகவான அடையறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ சாதாரணமான முயற்சி பண்ண முடியல சார்ந்து பருவா அந்த மாதிரி சொல்லப்படாதுன்னு அர்த்தம். முயற்சின்னா எப்படிப்பட்ட முயற்சியாக இருக்கணும் அது அப்படின்னா, ஒருத்தரை வந்து தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தினா அவன் தண்ணியிலேருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி வெளியில வரானோ அந்த மாதிரி நாம வெளியில வரணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அப்படி திடமாக இருக்கணும் முயற்சியில. ஏதோ நானும் ஒரு பேருக்கு முயற்சி எடுத்தேன் வரல சார் அதெல்லாம் அவள்லாம் மகான் அப்படின்னு அதையே சொல்றதே எஸ்கேபிசம் சொல்லுவார் விவேகானந்தர். யாரையாவது சிலரை பார்த்து சார் அவள்லாம் பெரிய மகான் நம்மளாலெல்லாம் அது முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது, அது எஸ்கேபிசம் அப்படின்னு. எல்லாராலையும் முடியும். அதுக்கு தான் பகவான் என்ன பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் எல்லா விதமான ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு. நாம பயன்படுத்தி யூட்டிலிட்டி வேல்யூ தெரிஞ்சுட்டு நாம தான் அதை பயன்படுத்திக்கணுமே தவிர அவள்லாம் பெரிய மகான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம சாஸ்திரம் எல்லாரும் மகான் ஆகணுங்கிறதுக்கு வந்து தான் சாஸ்திரம். யாரோ ரெண்டு மூணு பேர் மட்டும் மகான் ஆகணுங்கிறதுக்காக சாஸ்திரம் எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ எல்லாரும் அந்த மாதிரி ஆகணும் அப்படி. அதனால நம்ம தர்மசாஸ்திரமே என்ன சொல்றது அப்படின்னா ஆ சுத்தேகே ஆ மிருத்தேகே காலம் நயே எப்படின்னா வேதாந்த சிந்தையா. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கும்போது தர்மசாஸ்திரத்துக்கு பாஷ்யக்காரெல்லாம் என்ன சொல்றா, ஏன் வேதாந்த சிந்தையா இருக்கணும் அப்படின்னா லௌகிகங்கள் எல்லாம் பண்ணப்படாதா அப்படின்னு கேட்டா, சிந்தனையில இருக்கும்பொழுது லௌகிகம் ப்ராப்பரா நடக்கும். ஏன்னா எது இதெல்லாம் வந்து அன்னைக்கு சொன்ன பாருங்க, மூணு விவகாரங்கள் இருக்கு, எது அவசியம் எது அத்தியாவசியம் எது அனாவசியம்னு தெரியும்.
இதனால என்ன ஆகும்னா, முக்கியமாக இருக்கக்கூடியதான வேதாந்த விசாரத்துக்கு தான் நாம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தவிர மற்றவைகள் எல்லாம் ஆனுஷங்கிக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த மாதிரி தர்மசாஸ்திரமே அப்படித்தான் சொல்றது. ஆ சுத்தேகே ஆ மிருத்தேகே காலம் நயேத்து வேதாந்த சிந்தையா இது விகிதேன பிரம்ம ஆத்ம ஐக்கிய அனுசந்தான ஆவருத்தி அதிசயேன ஜாதா அப்படின்னு பாஷ்யத்துல சொல்றாரு. இது விகிதேன, விகிதேன விகித கர்மான நாம எல்லாம் அவசியம் பண்ணி ஆக வேண்டியதான ஒரு விதி. அதுல அது என்னத்தை சொல்றது, பிரம்ம ஆத்ம ஐக்கிய அனுசந்தானம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறதான அனுசந்தானத்தை அந்த வாக்கியத்துல அனுசந்தானம் பண்றது. அதனுடைய ஆவருத்தி அதிசயன எத்தனை தர அப்படின்னா எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ ராமகிருஷ்ணபுரம் சொல்ற மாதிரி அவ்வளவு தரன்னு அர்த்தம். அதிசயன ஜாதா அப்படி எல்லாம் பண்ணினோம்னா கட்டாயமாக அடைய முடியும். வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் எல்லாருக்கும் பொருத்தமான பொதுவானதுன்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். சம்பந்தங்கள்ல சாட்சாத் சம்பந்தம் அவாந்தர சம்பந்தம்னு ரெண்டு உண்டு. சாட்சாத் சம்பந்தம்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடியதான ஒரு தொடர்பு. அது ஜென்மாவினால ஏற்படலாம், அல்லது வித்தையினால ஏற்படலாம், அல்லது இந்த விவாகம் முதலான கர்மாவினால ஏற்படலாம் பந்தம். அதுக்கு பேரு சாட்சாத் சம்பந்தம்னு பேர். இந்த பிளட் ரிலேஷன் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி வரக்கூடிய ஜென்மனா, அடுத்தது கர்மனா. எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யணும், ஒருத்தர் தலைவரா இருக்கார், ஒருத்தர் கீழே இருக்கும், அந்த மாதிரியான தொடர்பு கர்மனா. அதுக்கப்புறம் விவாக எனக்க விவாகம் முதலானவைகளால் ஏற்படக்கூடியதான பந்தம், அல்லது வித்யா படிப்புனால ஆச்சாரியன் சிஷ்யன் அந்த மாதிரியான தொடர்பு சகபாட்டி, இவைகளுக்கெல்லாம் சாட்சாத் சம்பந்தம் அப்படின்னு பேரு. இது போக அவாந்தர சம்பந்தம்னு ஒண்ணு உண்டு. அவாந்தர சம்பந்தம்னா என்ன சொன்னா, இப்போ எனக்கும் இப்ப நான் இந்த புத்தகத்து மேல கை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் புத்தகத்துக்கும் இடையில சாட்சாத் சம்பந்தம்னு பேரு. டைரக்டாக எனக்கும் இந்த புத்தகத்துக்கும் இந்த டேபிளுக்கும் இந்த மைக்குக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கு பேர் சாட்சாத் சம்பந்தம். இப்ப நீங்க அங்க உட்காந்துருக்க, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னா, இதுக்கு பேர் அவாந்தர சம்பந்தம். எப்படி அப்படின்னா, நான் உட்கார்ந்து இருக்கிறதான இந்த மேடை நீங்க உட்கார்ந்து இருக்கிற தரையோட தொடர்பு உண்டு, இந்த தரையோட நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் தொடர்பு உண்டு, இந்த சேருக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு, இது இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அவாந்தர சம்பந்தம்னு பேர். பகவானுக்கு நமக்கு இடையில அவாந்தர சம்பந்தம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அவாந்தர சம்பந்தம் சாட்சாத் சம்பந்தமாக ஆகும். பாத்தியார் அடிக்கடி சொல்லுவார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியோ என்னமோ, அபிராம சுந்தரம்னா யாருமே உங்களுக்கு தெரியாது, இவர் சங்கர நாராயணன்னா யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். நாள்ல கொஞ்ச நாள்ல ஆயிடுச்சு, என்ன ஆயிருக்கு, இந்த சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கு, இந்த அவாந்தர சம்பந்தம் ஏற்பட்டுருக்கு. இது என்னைக்காவது யோசிச்சிருப்போமோ நாம. அத போல நமக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடியதான சம்பந்தமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பிராதுர்பாவத்தை அடையும். அந்த பிராதுர்பாவம் அடையும் பொழுது நாளடைவுல என்ன ஆகும்னா, அதுவே சாட்சாத் சம்பந்தமாக ஆகும். அதனால லோகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களும் எல்லா நிலைகள்லையும் பகவானோட ஒரு அவாந்தர சம்பந்தத்துலதான் இருக்கு. அது அவாந்தர சம்பந்தமாக இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நிலையில அது சாட்சாத் சம்பந்தத்தை ஏற்படுத்தும். நம்ம புராணத்திலையும் இதிகாசங்கள்லயும் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் அப்படித்தான். ராமருக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சீதையினுடைய அபகரணத்துக்கு முன்னாடி ஏதாவது தொடர்பு இருந்ததா பாருங்க. ஆனா அவ ரெண்டு பேரும் எந்த இடத்துல எல்லாம் எத்தனை ராம சங்கீர்த்தனம், அப்ப அந்த அளவுக்கு சாட்சா சம்பந்தம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அந்த சாட்சா சம்பந்தம் எப்படி ஏற்பட்டிருக்கு? ஏதோ ஒரு காலகட்டத்திலேருந்து அனாதியாக இந்த அவாந்தர சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அந்த அவாந்தர சம்பந்தம் எங்க வந்து சாட்சாத்தாக மாறிட்டு அப்படின்னா, கிஷ்கிந்தாவில அவனை கூப்பிட்டு காட்டி வந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, அந்த அவாந்தர சம்பந்தம் நாளடைவுல பெரிய சாட்சாத் சம்பந்தமாக ஆகி அவருடையதான சாட்சாத் பக்தனாக ஆனவர். அத போல ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். கஜேந்திர மோட்சத்தை எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு அவாந்தர சம்பந்தம் இருக்கு, அதனால சாட்சாத் சம்பந்தமாக ஏற்படுது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் தான் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள். ஏன் அந்த மாதிரி ஏற்படணும், இவைகளெல்லாம் தான் என்னது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களாக இருந்துட்டு நமக்கெல்லாம் வந்து நம்மளோட நமக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அவாந்தர சம்பந்தத்தை
சாட்சா சம்பந்தமாக மாத்துறது நம்மளுடையதான ஜென்மத்தில் ஏற்பட்டதான கர்ம பலன், அது ஞானம், அம்பாளுடைய அனுகிரகம். அதனால எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் அதை சத்தியமா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் பகவானுக்கும் சாட்சா சம்பந்தம் ஏற்படும், ஏற்பட்டே ஆகணும். அது எத்தனை நாள் அவாந்தர சம்பந்தத்தில் இருக்க போறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்து. அந்த கர்ம பலனுடையதான தன்மைகளை ஞானத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே வந்தோம்னா சாட்சா சம்பந்தமானது ஏற்படும். எல்லாரும் கட்டாய சாட்சா சம்பந்தத்தை அடைஞ்சே ஆகணும். ஒரு சில பேருக்கு நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அவாந்தர சம்பந்தமே தெரியல, நாம ஏதோ தனியா சுவாதந்திரியமானவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகும், நீ சுவாதந்திரியம் இல்லப்பா, நீ பரதந்திரமானவன், உனக்கும் பகவானுக்கும் ஒரு அவாந்தர சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்துல தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதனுடையதான அனுசந்தானத்தினால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாட்சா சம்பந்தமானது ஏற்படும். கட்டாயமா நம்ம எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டு. அந்த தொடர்பு வந்து இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் அடையப்படும். அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவருடையதான நடவடிக்கை பேர்ல தான் நாம நடந்துட்டு இருக்கோம். யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவான் ஆகி நின்றாயே அப்படிங்குவார் மணிவாசக பெருந்தகை. அந்த மாதிரி நாம நம்முதுன்னு நம்மள அங்கிருந்து எங்கேயோ காய் நகர்த்தின் இருக்கான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம், இதெல்லாம் வருமா, இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவைகளெல்லாம் இல்லவே இல்லை. இப்ப என்ன ஆறுதுன்னா இந்த மாதிரி ஒரு அவாந்தர சம்பந்தத்தையே என்ன பண்ணிருக்காவோ, ஏற்கனவே ஆர்டைன்டது அந்த சமயத்துல அப்படி காயை நகர்த்திருக்கா, அது நடக்கிறதுக்கு. அதனால நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே என்ன ஆகுது, அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே இவைகள் எல்லாம் பிக்ஸ்டு. இதுல வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அது அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது என்ன ஆகும்னா உத்பூதமாக ஆகும். அத போல எல்லாரும் கட்டாயமாக ஒரு நாள் சாட்சா சம்பந்தத்தை அடையத்தான் போகிறோங்கிற நம்பிக்கையானது வரும். அப்பதான் அதோட அனுசந்தானம் வரும். அவர் வேற நான் வேறங்கிற மாதிரி உட்கார்ந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அனுசந்தானமே வராது. அதனால்தான் இதை என்ன பண்ணணும், அபியாச அதிசய ஞாதா, தொடர்ந்து அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் அம்பாளுக்கும் சாயுத்தியமானது ஏற்படும், ஏற்பட்டே ஆகணும். என்ன அங்க இருந்தாலும் வந்திருக்கோம், இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம அங்க இருந்து போய்த்தானே ஆகணும் இல்லையா. நேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோமோ இல்ல, என்னதான் வந்து வீடு அந்த கிராமத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா கூட என்ன சொல்லுவா, அந்த ஊர் பேரை சொல்லி சங்கர ஏர் அப்படின்னு தான் சொல்லுவா. இல்ல வாண்டான்னு நாம வாண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா கூட இன்னும் சில பேர் இதுல என்ன இருக்கும், அவ பேர்லயே இருக்கும், இஞ்சி மேடு அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இஞ்சி மேடுல இருந்து அவருக்கும் அதுக்கு என்ன சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, அவர் ஆத்திரமத்து வந்தாச்சு, இருந்தாலும் அவரு அதோட தொடர்பு இருக்கு பார்த்தாடா. அத போல என்னதான் நம்ம வாண்டான்னு சொன்னாலும் அந்தருடையதான தொடர்பு இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு அவாந்தரங்கள் நமக்குள்ள உண்டு. அது பகவான்கிட்டேருந்து நாம வந்திருக்கிற காரணத்தினால திருப்பியும் நம்ம பகவான்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் போய்தான் ஆனோம். இது அவாந்தர சங்கத்த சம்பந்தமாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கர்ம பலன்கள் வியாபிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா சாட்சா சம்பந்தம் கட்டாயமாக உண்டு. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, அதை எப்படி அடையிறது அப்படின்னா அபியாச அதிசய ஞாதா புனப்புனக ஆவர்த்தி அதிசயன்னு சதாசத்துவ காலமும் அனுசந்தானம் பண்ணணும். அனுசந்தானம் பண்ணணும்னால என்ன பண்ணணும்னா நாம அவங்ககிட்டேருந்துதான் வந்திருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் நாம கட்டாயம் அங்க போய்த்தான் ஆகணும், போய் போக போறோம் எல்லாரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அனுசந்தானம் பண்றோம். ஆவர்த்தியை அதிசயன ஜாதா இத்தியர்த்தா ஆவர், அதனால்தான் பிரம்மசூத்திரமா என்ன சொல்றது, ஆவர்த்தி அசகர்த்து உபதேசா, ஆவர்த்தி அசகர்த்து உபதேசா. அதை தொடர்ந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறதான எண்ணம் வரணும் அப்படின்னா முதல்ல தத்துவமத்தியாதி உபதேச வாக்கியங்கள்ல இருந்து நமக்கு சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும். ஜானேக, அதே மாதிரி பிரம்மாண்ட புராணத்திலையும் ஜானேக திருஷ்டியா ஞானாங்கி வித்யாத்மா ஹிருதயாஸ்பதா ஆத்மைக்கியாது வியக்தி மாயாதி சில அனுஷ்டான கௌரவாது. தொடர்ந்து அதை அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால, அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தினால அதனுடைய சாயுத்தியமானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கறத பிரம்மாண்ட புராணத்திலையும் விளக்கியிருக்கார். அதையே பகவானும் கீதையில சொல்லும் பொழுது அனன்யா சிந்தையந்தோமாம் ஏ ஜனாக பரியுபாசதே, எதாக இருந்ததுன்னாலும் பகவானையே சிந்தனை, எதை பார்த்தாலும் பகவானுடையதான சிந்தனையாக வரும். பாரதி சொன்ன மாதிரி காக்கை சிறகினிலே நந்தலாலா இந்த கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னதான் துக்கத்துல கூட பகவானுடையதான சிந்தனை வரும். சாதாரணமாக இருக்கும் பொழுது பகவத் சங்கல்பம் அது சிந்தனைகள்ங்கிறது வேற,
அதனால்தான் தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. துக்கத்துல கூட பகவானுடையதோ அந்த சிந்தனைகள் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடையதான தாத்பரியம். அதே போல யனன்யா சிந்தையந்தோ மாம், என்னன்னா மற்றவைகளை எதை பத்தி யோசிக்காம, மத்த எதையும் யோசிக்காம தன்னை யோசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்ததுங்கிறது அதை காட்டிலும் வேற இல்லைங்கிறதான சிந்தனை. அப்பதான் மத்ததையும் சிந்திக்காம இருக்கும். லோகத்துல எல்லாமே பகவான்கிறதான நிலை வந்ததுன்னா தான் அனன்யனாக அவனையே சிந்தனை பண்ணும். அதுதான் சொல்றார், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக பஜிபாகவே தேசாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யதம். அவளோட பொறுப்பு என்னதாயிடுச்சு அப்படின்னா, எதாக இருந்ததுனால பகவத் கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்துட்டோம்னா பொறுப்பு பூரா யாரு தாயிடும்? அவர் தாயிடும். இல்ல கான்ட்ராக்டருக்கு தானே மாலை போடுவா, மேஸ்திரிக்கு போடுவாள இந்த மாலை? கான்ட்ராக்டருக்கு யார் போடுவா? அவர் ஒரு நாள் கூட கொல்லரை கூட பிடிச்சிருக்க மாட்டார். அவரு தான் மாலை எல்லாம் வரும், பொறுப்பு எல்லாம் அவரு தான் போயிடும் பாருங்க. எதாக இருந்ததுனால அவரு ஏன் அப்படின்னா அவருக்கு கீழே தான் நாம காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் அனன்யா சிந்தையந்தோமா ஏ ஜனாக பதிபாசத்தே தேசா நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யதம் பகவான் கீதையில் சொல்றார். இப்படி தொடர்ச்சியாக அனுசந்தானம் பண்ற காரணத்தினால கட்டாயமாக அம்பாள் அடைய முடியும். வாத்தியார் சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாட்சாத் சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் நமக்குன்னு மட்டும் இல்ல உயிரினங்கள் அனைத்துக்கும். அவைகளெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம புராணங்கள் எல்லாம் இருக்கு. பசு பட்சிகள் எல்லாம் கூட பகவத் காய்கறியத்தை பண்ணி பகவத் சாமித்தியத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த புராணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கும். காலஹஸ்தி இத்தியாதி புராணங்கள் எல்லாம் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கூட பகவத்தினுடையதான பகவத் கைங்கரியத்தினால சாட்சாத்காரத்தை அடையிறதுங்கிறத பார்த்துருக்கோம்.